வணக்கம் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் ஒர்க்புக் டூலேருந்து இந்த கடைசி அலகு நடுப்புள்ளி தேற்றத்தை பார்க்க போறோம். போன கிழமை பகுதி ஒன்றை பார்த்த நாங்கள் இந்த கிழமை பகுதி இரண்டு. அதிலும் நாங்கள் முதலாவது கணக்கை மட்டுமே பார்ப்போம், அடுத்த கிழமை மீதி இரண்டு கணக்குகளையும் பார்ப்போம். இங்க வந்து நீங்க இந்த கணக்குகளுக்கு போகிறதுக்கு முதல் எங்களுக்கு வேறொரு தேற்றம் என்று சொல்றதை விட வேறொரு கணித பண்பு ஒன்று நாங்கள் பார்த்து கொண்டுதான் இந்த கணக்குகளுக்கு போறோம். அதாவது ஒருங்கிசைவு, அதாவது முக்கோணிகள் எப்படி ஒருங்கிசைவு செய்யும்ன்றதை நாங்க பார்க்க வேணும். அதுக்கு முதல் இந்த நடுப்புள்ளி தேற்றத்தை ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த ஒரு முக்கோணிகளின் ஒருங்கிசைவையும் பார்த்து கொண்டு இந்த கணக்குக்கு போவோம். அப்ப இந்த போன கிழமை நாங்க பார்த்த நடுப்புள்ளி தேற்றத்தின் படி நாங்க பார்த்த நாங்கள் ஒரு முக்கோணியில இரண்டு பக்கத்தையும் எடுத்து அதன் நடுப்புள்ளிகளை நீங்க குறித்து கொள்ளுங்கோ. அப்ப குறித்து போட்டு அந்த ரெண்டு நடுப்புள்ளிகளை நீங்க இணைக்கல, அந்த கோடானது எஞ்சிய மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்திரமாக இருக்கும். ஓகே, அப்ப நாங்க அதை எழுதுவோம். அதாவது LN சமாந்திரம் QR. முதல்ல நாங்க இதுல எல்லாம் ஆற போட்டு கொள்ளுவோம். அதுதான் முதலாவது பகுதி நடுப்புள்ளி தேற்றத்துல. அங்க இன்னும் ஒரு பகுதி இருக்கு, அது என்ன? அந்த இரண்டாவது பகுதி LN ஆனது QR என்ற நீளத்தின் அரை மடங்கு என்று போடலாம். எல்லாத்தையும் நீங்க எப்படியும் எழுதலாம், QR ஆனது ரெண்டு மடங்கு LN நீளம். ஓகே, அது நான் இந்த முதலாவது உதாரணத்துல காட்டியிருக்கிறேன். இப்ப ரெண்டாவது உதாரணத்துல என்ன மாதிரி எழுதுவோம்? ரெண்டாவது உதாரணத்துல நாங்க எழுதலாம், முதல் பகுதி வந்து என்னன்னு எழுதுவோம், LM ஆனது PR சமாந்திரம். அந்த ரெண்டாவது பகுதி எப்படி எழுதுவோம், LM நீளம் அரை மடங்கு PR நீளம் என்று எழுதலாம். மூன்றாவது பகுதி என்று சொல்ல முடியாது, அந்த இரண்டாவது பகுதியை நாங்க மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம், PR ஆனது ரெண்டு மடங்கு LM நீளம் என்று எழுதலாம். சரியோ? இந்த மூன்றாவது உதாரணத்துல பாருங்க எப்படி எழுதலாம். அண்டு மூன்றாவது உதாரணத்தை நாங்கள் எழுதலாம், முதல் பகுதி தேற்றத்தின் முதல் பகுதி MN சமாந்திரம் PQ, ரெண்டாவது பகுதி MN நீளம் அரை மடங்கு PQ நீளம். அதை நாங்க மாத்தி எழுதினா PQ நீளமானது ரெண்டு மடங்கு MN நீளம். சரியோ? இப்ப இதுதான் நடுப்புள்ளி தேற்றம் பிள்ளைகளை. இதை பாவிச்சு நாங்கள் போன கிழமை 10 பகுதி ஒரு கணக்குகள் செய்த நாங்கள் இப்ப நாங்கள் பகுதி ரெண்டுக்கு போக போறோம். அதுக்கு இப்ப என்ன படிக்க போறோம், அதுக்கு முதல் ஒருங்கிசைவை ஒருக்க ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த கணக்குக்கு போவோம். ஓகே, ஓகே. ஒருங்கிசைவண்டா என்ன? முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. அப்ப உங்களுக்கு இரண்டு, இப்ப ஒருங்கிசைவுறது முக்கோணிகள் மட்டுமில்லை, ஒருங்கிசைவும் அங்க வெவ்வேறு உருவங்கள் தல உருவங்கள் எல்லாம் ஒருங்கிசையலாம். ஆனால் நாங்கள் முக்கோணிகளின் ஒருங்கிசைவை மட்டும்தான் பார்க்க போறோம். அப்ப ஒருங்கிசைறன்னு சொன்னா முக்கோணிகள் பக்க நீளங்கள் சமனாக இருக்கும், பக்க ஒத்த பக்கங்கள் சமனாக இருக்கும், ஒத்த கோணங்கள் சமனாக இருக்கும். அதால என்ன சொல்லலாம், அந்த ரெண்டு முக்கோணிகள பரப்பளவும் சமனாக இருக்கும். அப்ப கவனமா பாருங்க, அந்த ஒத்த பக்கம், ஒத்த பக்கம் இந்த பக்கம் இங்க இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்கத்துக்கு சமன். அப்ப அப்படியா இருப்பின், அது மட்டுமில்ல முக்கோணிகள் ஒருங்கிசையுமா இருப்பின் அந்த ஒவ்வொரு பக்கம் ஒத்த பக்கங்களும் சமன், அது மட்டுமல்லாது அந்த கோணங்களும் சமனாக அமையும். அந்த மூன்று கோணம் ஒத்த கோணங்கள் சமனாக அமையும். அப்படி இருப்பின் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும் என்று சொல்றது. அதுக்கு பாவிக்கிற அந்த குறியீடு வந்து இது, இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும். சரியோ? அவையோட பரப்பளவும் சமனாக இருக்கு. அப்ப நாங்க பார்க்க போறோம், இப்ப முக்கோணிகள் ரெண்டும் ஒருங்கி செய்யறதாக இருப்பின்
என்னென்ன நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்ய வேணும் முக்கோணிகள் ஒருங்கி செய்யறதுக்குன்றதை பார்க்க போறோம். எங்களுக்கு தெரியும் 4 நிபந்தனைகள் இருக்கு, நீங்கள் தரம் 10 அதை படிச்சிருப்பீங்க. அப்ப நாங்கள் அதை ஒருக்கா பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த 4 நிபந்தனையும் உங்களுக்கு நான் காட்டி இருக்கிறேன். இப்ப முதலாவது பாருங்க, முதலாவது வந்து பக்கம் ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் ஞாபகம் இருக்க வேணும் உங்களுக்கு. 1 minute பொறுங்க. இந்த 4 நிபந்தனைகள்ல முதலாவது வந்து பக்கம் பக்கம் பக்கம், அதாவது அந்த முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள் சமனாக இருப்பின் அந்த 2 முக்கோணியும் ஒருங்கிசையும், அதான் இதுல காட்டியிருக்கு பிள்ளைகள். ஆனா இதுல போட்டிருக்க குறியோடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நாங்கள் இந்த குறியோட பாவிக்கிறோம், சில நாடுகள்ல இந்த மாதிரி குறியோட பாவிப்பினோம். இப்ப நாங்க எங்கடா ஸ்ரீலங்கால பாவிக்கிற குறியோடு உண்டு கிடைக்கோடு அதை அப்படியே பாவிப்போம். அப்ப பக்கம் 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 சமனாக இருப்பின் அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கிசையும், அது உங்களோட முதல் நிபந்தனை. ரெண்டாவது என்ன, ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இங்க பக்கம் கோணம் பக்கம், சரியா, பக்கம் கோணம் பக்கம், அதாவது இதுல நீங்க ஒன்று முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த கோணம்ன்றது அடைத்த கோணம், அதாவது 2 பக்கங்களுக்கு இடையே இருக்கிற கோணமாக இருக்க வைங்க. பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். ஓகே, வேற கலர்ல காட்டுறேன், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். ஆனா அந்த கோணம்ன்றது இந்த 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணமாக அமைந்தால் மட்டுமே அந்த முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். அந்த கோணம் வந்து அப்ப இது, இந்த கோணம் வந்து இந்த கோணம், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருந்தால் மட்டுமே இந்த நிபந்தனை 2 முக்கோணிகளும் ஒருங்கிசைவும் என்று சொல்றதுக்கு சரியாக இருக்கும். விளங்குதோவில்லையல், பக்கம் பக்கம் அதுக்கு இடைப்பட்ட கோணமா அடைத்த கோணமாக இருக்க வேண்டும், சரியோ? ஓகே, அதுதான் உங்கள் 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனையை பாருங்க, இந்த கோணம் பக்கம் கோணம், இங்க வந்து 2 கோணம் ஒரு பக்கம். பக்கமானது அடைத்த பக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, 2 கோணமும் ஒரு பக்கமும் இருந்தால் அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். நல்லா நினைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், இந்த 2வது நிபந்தனை நாங்க இப்ப பார்த்த நாங்கள் 2வது நிபந்தனையில என்ன சொன்ன நாங்கள், இதுதான் 2வது நிபந்தனையில பக்கம் கோணம் பக்கம், அந்த கோணமானது அடைத்த கோணமாக இருக்க வேணும். ஆனா இந்த 2 கோணம், இந்த 3வது நிபந்தனை 2 கோணம் ஒரு பக்கத்துல அந்த பக்கம் அடைச்ச பக்கமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த உதாரணத்துல ஒரு அடைத்த பக்கமாக காட்டியிருக்கோம். ஓகே, இங்க பாருங்க, அப்ப என்ன இதுல இங்க இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், வேண்டும் உங்களுக்கு ஒரு பக்க நீளமும் சமனாக இருப்பின் அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கிசையும். ஓகே, ஓகே, 4வது நிபந்தனையை பார்ப்போம். இதான் உங்களோட 3வது நிபந்தனை. இப்ப 4வது நிபந்தனை, 4வது சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணிய பார்க்க போறோம், ஒரு செங்கோண முக்கோணி. ஓகே, அப்ப செங்கோண 2 செங்கோண முக்கோணிகள் ஒருங்கு செய்யறதுக்கான நிபந்தனையை பார்க்க போறோம். அப்ப இங்க என்ன, செங்குத்து செங்கோணம், செங்கோணம் செம்பக்கம், செம்பக்கம் சமனா இருக்க வேணும், பேர்ந்து ஏதாவது ஒரு பக்கம், சரியோ பிள்ளை? அப்ப அதாவது இங்க செங்கோணம் சமன், செம்பக்கமும் சமனா இருக்கவர், அது மிகவும் முக்கியமானது. செம்பக்கமும் சமனாக இருந்து இன்னும் ஒரு பக்கம் சமனாக இருப்பின், இன்னொரு பக்கம் சமனாக இருப்பின் இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கிசையும் என்று சொல்லலாம். ஓகே, செங்கோணம் செம்பக்கம் பக்கம், சரியோ? அப்ப அது 3 இந்த 3 உறுப்புகளும் சமனாக இருப்பின் இந்த செங்கோண முக்கோணிகள் ஒருங்கிசையும் என்று சொல்லுங்க.
ஓகே இதுதான் இல்லையா நாலு நிபந்தனை நாங்கள் பாவிக்க போறோம். அப்ப இதுதான் முக்கோணிகள் ஒருங்கி செய்யுமா என்று பார்க்கறது. நீங்க இந்த ஏதாவது ஒரு நிபந்தனையை அது பூர்த்தி செய்யும் அந்த ரெண்டு முக்கோணிகளும் பூர்த்தி செய்யும் என்றால் நாங்கள் சொல்லலாம் இந்த முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். ஓகே இதை நாங்கள் பாவிக்க போறோம் நாங்கள் செய்யறோம் முதல் கணக்குக்கு. ஓகே ஓகே இங்க பாருங்க இந்த கணக்குல உங்களுக்கு நிறைய தரவுகள் தந்திருக்கு. இந்த கேத்திர கணிதம் சேர்ந்த கணக்குல தரவுகள் கணக்க இருக்கும். நீங்க அதெல்லாம் கவனமா விளங்கி கொள்ளணும். அதை விளங்கி ஒரு உருவமும் தரப்பட்டிருந்தா அந்த உருவத்துல எங்க எங்க எந்தெந்த தரவுகள் தந்திருக்குதுன்றதை நீங்க குறிச்சு கொண்டு அந்த தரவுகளை விளங்கி கொண்டால் இந்த கணக்கு செய்ய சுலபமாக இருக்கும். அநேகமாக இந்த கணக்குல பகுதிகள் இருக்கும். ஒன்று ரெண்டு மூன்று இங்க பாத்தீங்கன்னா மூன்று பகுதி இருக்கு இந்த கணக்குக்கு. ஆனா ஒவ்வொரு பகுதியும் தொடர்புள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு அநேகமாக ஒவ்வொரு பகுதியும் தொடர்புள்ளதாக இருக்கும். அந்த தொடர்பையும் நீங்கள் அறிஞ்சீங்கன்னு சொன்னால் உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த கணக்குகள் எல்லாம் சுலபமாக செய்யலாம். அப்ப நாங்க முதல்ல இந்த கணக்குக்கு என்னென்ன தரவு தந்திருக்கு என்றதை இருக்க பார்ப்போம். ஓகே இங்க பாத்தீங்கன்னா உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணி பி கியூ ஆர் இந்த முக்கோணி பி கியூ ஆர் ஓகே ஒரு பெரிய முக்கோணிய தந்திருக்கீங்க பி கியூ ஆர் இன் பக்கங்கள் முக்கோணியின பக்கங்கள் கியூஆர் ஓகே இங்க இருக்கு கியூஆர் இங்க இருக்கு பி சாரி கியூஆரும் பிஆரும் ஓகே இந்த ரெண்டு பக்கத்தையும் பிடித்தா நம்ம இந்த முக்கோ இந்த தரவுல இருக்கு. செங்குத்து இரு சமக்கூறாக்குகள் முறையே PTQS ஆகும். ஓகே நீங்கள் இப்ப நல்லா விளங்கி கொள்ள வேண்டியது செங்குத்து இரு சமக்கூறாக்குகள். இப்ப செங்குத்து இரு சமக்கூறாக்குகள் என்ன இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இல்லையா இப்ப இந்த ஒரு கோடு இருக்கு இது இந்த செங்குத்து இரு சமக்கூறாக்கு எது செங்குத்துன்னு சொல்றது அந்த அந்த கோடானது செங்குத்தாக இருக்க வேணும் விளங்குதோ அந்த கோடு செங்குத்தாக இருக்கவர் இதுதான் அந்த கோடுன்னு சொன்னா அது செங்குத்தாக இருக்கவர். இப்ப நான் பி கியூ தான் ஒரு கோடன் எடுத்துக்கொண்டு அதன் செங்குத்து செங்குத்து என்றா இதுதான் அந்த செங்குத்து. ஆனா எங்களுக்கு அது மட்டும் இல்ல தரவு எங்களுக்கு செங்குத்து இரு சமக்கூறாக்கிகள் இரு சமக்கூறாக்கின்னு சொல்லியிருக்கு. அப்ப இரு சமக்கூறாக்கி என்றான் இந்த செங்குத்தானது இந்த செங்குத்தானது PQ-வை இரு சமமாக பிரிக்கிறது. இரு சமமாக பிரிக்கிறது மட்டுமில்லை அது செங்குத்தாகவும் அமைந்திருக்கிறது. அப்ப நாங்க என்ன கருத்தப்பாது அப்ப இத பாருங்க இல்லையா அந்த கோடு நான் எப்படி கீறவன் செங்குத்து இரு சம கூறாக்கின்றது செங்குத்து இரு சம கூறாக்கி ஓகே இது செங்குத்து மட்டுமல்ல இரு சமமாக பிரிக்கிறது அந்த கோட்டை. அப்ப அதைத்தான் இந்த கணக்குல உங்களுக்கு சொல்லி இருக்கீங்க சரியோ. அப்ப நாங்க ஒரு பார்ப்போம் இப்ப செங்குத்து இரு சமக்கூறாக்கி ஓகே கியூஆர் செங்குத்து இரு சமக்கூறாக்கி பிடி ஓகே எங்க இருக்கு பிடி இங்க இருக்கு பிடி இதுதான் பிடி கியூஆர் செங்குத்து இரு சமக்கூறாக்கி சரியோ. அப்ப அதுதான் அங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது அதுல இதுல ஒரு 90 செங்குத்துன்றது 90 பாக அதையும் போட்டு சமனாக இது ரெண்டையும் போட்டு ஏனென்று சொன்னா பிடி ஆனது கியூஆருக்கு செங்குத்து இரு சமக்கூறாக்கி அதே மாதிரி பிஆர் செங்குத்து இரு சமக்கூறாக்கி வந்து கியூஎஸ் அதையும் பார்ப்போம். ஓகே பிஆர் அங்க பிஆர் இங்க இருக்கு அதன் செங்குத்து இரு சமக்கூறாக்கி கியூஎஸ் அத வழியத்தான் உங்களுக்கு தெரியுதோ இதுல ஒரு செங்குத்து கீறி 90 பாகையை காட்டி இது ரெண்டே இங்க சமனாக போட்டு. ஓகே இப்ப நாங்க அந்த பகுதியை பார்த்துட்டோம். இப்ப எங்க என்ன மீதி என்ன சொல்லு பாருங்க கியூஎஸ்க்கு சமாந்திரமாக கியூஎஸ்க்கு சமாந்திரமாக இதுதான் கியூஎஸ் சமாந்திரமாக ஆறு நியூடாக ஆர் கியூஎஸ்க்கு சமாந்திரமாக ஆறு நியூடாக வரையப்பட்ட நேர்கோடு ஓகே கியூஎஸ் இங்க இருக்கு அதுக்கு சமாந்திரமாக ஆறு நியூடாக ஒரு வரையப்பட்ட நேர்கோடானது
PTI Vil Sandikrad. Nurta Pata PTI. Okay. Mudal PT Vulavudan PT and Rad. And a nurta Pata PTI Vil Sandikrad. Athingulo. The Barango QS Samandra Maha. R in Udaha Kurakudu. Nurta Pata PTI Vil Sandikrad. Vulangada. So, other than in the Pada. Okay, அப்ப இது இது ரெண்டும் சமாந்திரம்ன்றத நாங்க குறிச்சு கொள்வோம் ஓகே இதல நாங்க குறிச்சு கொண்டோம் இதிலே வேணும்ண்டா நாங்க சமாந்திரம் வந்து போடலாம் இந்த பகுதியே குறி எல்லாம் இது ஒரே பகுதி தான் ஒரே நேர்கோடு அப்ப இது இதெல்லாம்மே இந்த VR க்கு சமாந்திரம்ன்றத காட்டி கொள்வோம் ஓகே பேந்த வேற என்ன ஒன்று தந்திருக்கு இன்னும் ஒரு தரவு QS ஆனது PTI U இல் வெட்டுகிறது ஓகே QS ஆனது PTI U வில் வெட்டுகிறது ஓகே QS அங்க இங்க இருக்கு QS QS ஆனது PTI U வில் வெட்டுகிறது QS இங்க U ல அப்ப அதையும் மார்க் பண்ணியாச்சு ஓகே இதுதான் தரவு அப்ப இந்த படத்தை உங்களுக்கு நீங்க கொஞ்சம் படிவா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா இனி இந்த பகுதியில பாப்போம் என்ன செய்ய வேணும் ஒரு மூணு பகுதி இருக்கு முதலாவது பகுதி வந்து முக்கோணி QUT ஒருங்கிசையும் முக்கோணி RVT உடன் அப்ப அந்த ரெண்டு முக்கோணியை நீங்க முதல் கவனிக்க வரணும் இங்க இருக்குது முக்கோணி QUT இதுல இருக்குது முக்கோணி VTR இங்க இருக்கு அப்ப இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசைது அந்த நாங்க காட்டுவோம் சரியா புள்ள ஓகே இப்ப நாங்க அந்த நிறுவலுக்கு போவோம் ஓகே இங்க பாத்தீங்களா இப்ப இந்த தேவையான ரெண்டு முக்கோணிகளை முதல் நாங்கள் ஒருக்கா இந்த படத்துல குறிச்சு கொள்வோம் முக்கோணி Q U இதுதான் அந்த முதல் முக்கோணி இரண்டாவது முக்கோணி எது இரண்டாவது முக்கோணி இது 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 இதுதான் ரெண்டாவது முக்கோணி ஓகே ஆனா அதுல இருக்கிற தரவுகளை நாங்கள் ஒரு அப்படி எழுதினோம்டா இது வந்து இதுக்கு சமாந்திரம் தந்திருக்கு அது மட்டும் இல்ல வேற என்ன எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் சமன் என்று சொல்லி இருக்கணும் அத்தோடு இல்ல எங்களுக்கு இது ரெண்டும் தொண்ணூறு பாகை என்றும் தெரியும் சரி இப்ப நாங்கள் இந்த ரெண்டு முக்கோணிகளை மட்டும் எடுத்து இந்த நிறுவலை செய்வோம் சரி அப்ப நான் இந்த முக்கோணியல் ரெண்டேன் தனியா இங்க எடுக்க போறேன் முதல் எடுத்து நான் இதுல நிறுவ போறேன் ஓகே அப்ப நாங்க இந்த ஒவ்வொரு உச்சிகளுக்கும் உள்ள அந்த அதுக்குரிய இதுல எழுதி விடுவோம் இங்க பாருங்க பி சாரி அது பி இல்ல என்ன அது யு இது யு இது கியூ இது டி இது V, இது R. ஓகே சரி ஓகே நாங்க இதை நிறுவுறதுக்கு நீங்க இப்ப நீங்க இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்தன்னு நிறுவுறதுக்கு உங்களுக்கு உடனே நீங்க யோசிக்கலாம் இது செங்கோண முக்கோணிகள் ஏனென்றா ஒரு கோணம் தொண்ணூறு பாகையாக அமைந்திருக்கு அப்ப செங்கோண முக்கோணிகளுக்கு உள்ள நிபந்தனையை பாவிக்கலாம் என்று யோசிக்கலாம் ஓகே நீங்க அதான் யோசிப்பீங்க அதுல பிள்ளை இல்லை ஆனால் செங்கோண முக்கோணிகள் ஒருங்கி செய்யறதுக்கு சம்பக்கங்களும் சமனாக இருக்க வேணும் எங்களுக்கு சம்பக்கம் சமனாக இருக்குதான்றது தெரியாது தரவுல தரை இல்லை அதபடியா நாங்க அந்த நிபந்தனையை பாவிக்காமல் வேற நிபந்தனையை பாவிக்கோம் ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள் என்ன இங்க இந்த ரெண்டு கோடும் சமாந்திரம் என்று தெரியும் அப்ப சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள கோணங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்ப அதைத்தான் நாங்கள் இப்ப பாவிக்க போறோம் பாருங்கோ இந்த ரெண்டு சமாந்திர கோடுகள் இது இந்த கோடு இதுக்கு சமாந்திரம் அப்ப நீங்க இந்த கோணத்தை பற்றி என்ன சொல்லலாம் நீங்கள் இந்த ரெண்டு கோணங்களை பற்றி என்ன சொல்லலாம் இந்த கோணம் இந்த கோணம் என்ன சொல்லுவீங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் இல்லையோ ஒன்று விட்ட கோணங்கள் சமம் சமாந்திர கோடுகளுக்கு இடையே அமைந்துள்ள இப்படி இருப்பின்
இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் இல்லையா, ஒன்று விட்ட கோணங்கள் அதுதான் எங்களுக்கு இங்கேயும் இருக்குது. அப்ப நாங்கள் எங்களுக்கு இப்போ ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு முக்கோணையை நீங்க எடுத்து பார்க்க உங்களுக்கு இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இங்கே இதுல ஒரு 90 பாக, இங்கே ஒரு 90 பாக, அதுவும் சமனாக இருக்கிறது. அப்ப ரெண்டு கோணங்கள் சமனாக உள்ளது. அது மட்டுமில்லை, இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கங்கள் ஒரு பக்கம் சமனாக இருக்கிறது. அப்ப எந்த நிபந்தனையை நாங்க பாவிக்கலாம்? கோணம், கோணம், பக்கம் என்ற நிபந்தனையை நாங்க பாவிப்போம். அப்ப அதை பாவிச்சு நாங்கள் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்து என்று சொல்லுவோம். இப்ப அதாவது எழுதுவோம், நாங்கள் முதல் எழுதுவோம் என்ன மாதிரி, முக்கோணி QUT கமா முக்கோணி RVT இல் என்ன சொல்லலாம் நீங்கள், QTU கோணம் QTU சமன் B கோணம் VTR ஏன் சமன், தரவு செங்குத்து என்று சொன்னது ஒரு தரவு, ரைட், அது போட்டாச்சு. அதை விட என்ன சொல்லலாம், கோணம் எந்த கோணம், QUT அதாவது நான் இப்ப எந்த கோணத்தை பற்றி கதைக்கிறோம், இந்த கோணம் QUT சமன் கோணம் TVR. அது ஏன், அது என்ன காரணத்துக்காக சமன், ஏன்னு சொன்னா QU சமாந்திரம் VR இதுவும் தரவு தான். ஓகே, அதாலேயே நாங்கள் இத இந்த ரெண்டு கோணங்கள் சமன், ஒன்றை விட்ட கோணம் என்றதையும் எழுதி கொடுங்கோ, ஒன்று விட்ட கோணம், விட்ட கோணம், சரியா பிள்ளைய, அப்ப அதுதான் அந்த காரணம். ஓகே, அதுவும் காண்டாச்சு. இப்ப எங்களுக்கு மூன்றாவது தரவு என்னங்க, மூன்றாவது தரவு QR நீளம், சாரி QT இன் நீளம் TR இன் நீளத்துக்கு சமன், அது தரவு. ஆகவே முக்கோணி QUT ஒருங்கி செய்யும் ஆர் முக்கோணி RVTக்கு என்ன நிபந்தனை கீழே ஒருங்கி செய்திருக்கிறது, கோணம், கோணம், பக்கம் என்ற ஒருங்கி செய்யும். அப்ப நாங்க நிறுவிட்டோம், அப்ப நாங்கள் அதை நிறுவி விட்டோம். இந்த மாதிரி தான் நீங்க இந்த முதல் பகுதியை செய்ய வேணும். ஓகே, இப்ப இதோ இந்த நிறுவலுக்கு பிறகு அடுத்த பகுதி என்னன்னு பார்ப்போம். அடுத்த பகுதி கணக்க பாருங்க, அடுத்த பகுதியில எங்களுக்கு யூஎஸ் ஹாஃப் QU என்று காட்ட போறோம். அதாவது எங்க இருக்கு, எங்க யூஎஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு யூஎஸ், யூஎஸ் இங்க இருக்கு, அது என்னத்துக்கு, என்ன ஹாஃப் QUக்கு சமன். அப்ப எங்க ஹாஃப் QU என்றதே முறுக்கா பார்ப்போம், இங்க இருக்கு QU. ஓகே, அப்ப நாங்க இதை நிறுவ வேணும். இப்ப இது நிறுவுறேன்னு சொன்னா முதல்ல நீங்க நீங்க முதல் பகுதியில நிறுவினதுகளையும் பாவிக்க வேண்டி வரும். இங்க இந்த QU ஆனது VR-க்கு சமன் இல்லையோ, ஏன், ஏன்னு சொன்னா நாங்க முதல் பகுதியில பார்த்த நாங்கள் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் அப்படி என்றா ஒத்த பக்கங்கள் சமனாக இருக்க வேணும். அப்ப இதுதான் இந்த QU-க்குரிய ஒத்த பக்கம் இங்க இருக்கு VR. ஆகவே QU ஆனது VR-க்கு சமன், சரியோ. அப்ப நாங்க அது மட்டும் இல்லை, இந்த VR பாருங்க, இந்த VR வந்து இந்த பெரிய முக்கோணியோட நடுப்புள்ளி தேற்றத்துக்கு அமைய போகுது, தெரியுதோ அது உங்களுக்கு. ஏனண்டா இங்க பாத்தீங்களா, இங்க PS ஆர் இந்த கோடு, எஸ் ஆனது நடுப்புள்ளி. அது மட்டும் இல்ல, யூஎஸ் வந்து பிஆருக்கு சமாந்திரம், ஏனண்டா யூஎஸ் வந்து கியூயூன்ற நீட்டினதான் யூஎஸ், அப்ப அது ஒரே கோடு, அப்ப கியூஎஸ்ஸும் பிஆருக்கு சமாந்திரம்.
அப்ப அது சமாந்திரமாக இருக்கிறது, எஸ் ஒரு நடுப்புள்ளியாக இருக்கிறதால நீங்க என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், நீங்க சொல்லலாம் யுஎஸ் வந்து அரை மடங்கு விஆர் என்று சொல்லலாம் இல்லையோ. அதையும் பாவிச்சு நாங்க முதல் பாவித்த முதல் நிறுவின ஒருங்கிசைவு இந்த முக்கோணி ஒருங்கிசைனதுன்றதையும் பாவிச்சு ரெண்டையும் பாவித்து இதுக்கு நாங்க விடைய கொடுக்க போறோம். வாங்க நாங்க அதை வடிவமைப்பு எழுதி விடுவோம். ஓகே, என்ன மாதிரி எழுத போறோம்? முதல் சொல்ல போறோம் நாங்கள் QU சமன் VR. ஏன் அது நாங்க முதல் போன பகுதியில செய்துட்டோம். QUT ஒருங்கி செய்து முக்கோணி ஆர்பிடியோட ஒருங்கி செய்யறதால QU ஆனது VRக்கு சமன் என்று நிறுவியாச்சு. ஓகே, இப்போ இந்த அடுத்ததா நீங்க என்ன எழுத போறீங்க? நீங்க அடுத்ததா சொல்லலாம் முக்கோணி PBRL. ஓகே, அதாவது நான் இந்த முக்கோணியை கடைக்கணுப்ப இந்த பெரிய முக்கோணி PVRல், அந்த முக்கோணி PVRல நீங்க என்ன சொல்லலாம்? நீங்க சொல்லலாம் VR ஆனது, ஓகே, VR இரு மடங்கு US. என்னது என்ன காரணம்? நடுப்புள்ளி தேற்றத்தின்படி. ஓகே, நடுப்புள்ளி தேற்றத்தின்படி VR ஆனது US இன் ரெண்டு மடங்கு நீளமாகும். ஓகே, ஆகவே இப்ப நாங்கள் அப்ப என்ன US என்ன? US வந்து ஆகவே US வந்து VR இன் அரை மடங்கு. ஆனால் எங்களுக்கு VR என்னது தெரியும், VR வந்து QU என்று தெரியும். அப்ப நாங்க அதையும் போட்டு QU இன் ரெண்டு மடங்கு. ஓகே, ஆக இப்ப US ஆனது அரை QU ஆகும். சரி, பிள்ளைகள் விளங்குதான்? இப்ப நாங்க விளங்குறோம் இது இந்த பகுதி எப்படி செய்த நாங்கள் அண்டு ஒருங்கிசைவ முதல் பகுதி. இதுல ஒரு ரெண்டு இந்த கணக்குக்குள்ளேயே ஒரு ரெண்டு பகுதி இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். முதல் பகுதி வந்து இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும், இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்தன்றதை பாவிச்சு QU ஆனது VRக்கு சமன் என்று சொல்லியிருக்கோம். QU VRக்கு சமன் என்று காட்டுறோம். இப்போ இந்த மற்ற பகுதி என்ன மாதிரி? மற்ற பகுதி வந்து நடுப்புள்ளி தேற்றம் பாவிக்கிறோம். இந்த முக்கோணி இந்த பெரிய முக்கோணிக்கு நடுப்புள்ளி தேற்றத்தை பாவிக்க போறோம். இந்த முக்கோணி PVR என்ற முக்கோணியில நடுப்புள்ளி தேற்றத்தை பாவிக்கிறோம். நடுப்புள்ளி தேற்றத்தை பாவிக்கிறதால எங்களுக்கு என்ன வருது? இந்த பக்கமானது இதுன்ற ரெண்டு மடங்குன்னு வருது. ஏன் அப்படி வருது? என்னன்னா இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்திரம், அது மட்டுமில்லை எஸ் ஆனது நடுப்புள்ளி. ஆகவே இந்த நடுப்புள்ளி தேற்றத்தின் படி நாங்க விஆர் ஆனது ரெண்டு மடங்கு யுஎஸ் என்று எழுதி கொள்றோம். இப்ப இதுல இருந்து நீங்க திருப்பி யுஎஸ் விஆர் இன்கில் ரெண்டு என்று எழுதலாம். ஆனால் விஆர் எங்களுக்கு என்னட்டு தெரியும், விஆர் இங்க QU என்று தெரியும். அதபடி அதை QU என்று பிரதியிட்டு யுஎஸ் வந்து அரை QU என்று நிறுவுறோம். சரியோ பிள்ளைகள்? அதுதான் உங்களோட ரெண்டாவது பகுதி. ஓகே, அடுத்த பகுதியை பார்ப்போம். ஓகே, இந்த மூன்றாவது பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கு? இந்த மூன்றாவது பகுதியில கேட்டு இருக்கிறது பிவி. எங்க பிவி? இங்க இருக்கு பிவி. பிவி இந்த பெரிய முக்கோணி இந்த பிவி லென்த் ஒரு ஒரு பக்க நீளம் யூடியின் நான்கு மடங்கு. எங்க இருக்கு யூடி? இங்க இருக்கு யூடி, அதுண்ட நான்கு மடங்கு. சரியோ? இப்ப நாங்க இப்ப எப்படி இதை நிறுவ போறோம்ன்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் எடுத்து பாருங்க. எப்படி இந்த யூடி ஏயும் பிவியே தொடர்பு படுத்துறான்னு தான் நாங்க பார்க்கணும். இப்ப பாத்தீங்களா இந்த பெரிய முக்கோணி பிவிஆர்ல, ஓகே, இந்த பிவிஆர்ல நாங்க என்ன சொல்லலாம்? இந்த
இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்திரம். என்னண்டா இந்த நேர்கோடு சமாந்திரம் விஆருக்கு. அப்ப இந்த யூஎஸ் ஆனது விஆருக்கு சமாந்திரம் தெரியும். அதோட நடுப்புள்ளி எஸ் நடுப்புள்ளி ஆனதால நாங்கள் என்ன சொல்லலாம், பி யூ யூவிக்கு சமன். யு ஆனது இந்த பக்கம் பிவிக்கு நடுப்புள்ளியாகாமே வேணும் இல்லையோ. ஓகே, இந்த பிவியின் நடுப்புள்ளியாக அமையும் யு நடுப்புள்ளி தேற்றத்தின் படி. ஏனென்றா எஸ் நடுப்புள்ளி ஒரு பக்கத்துக்கு, அது மட்டுமில்ல யுஎஸ் விஆருக்கு சமாந்திரம் அண்டபடியா இந்த யு ஆனது பிவியின் நடுப்புள்ளியாக அமையும். சரியோ? ஓகே, அப்படி என்ன சொன்னா என்ன சொல்லலாம், நாங்க இப்ப சொல்லலாம் இது இதுக்கு சமாந்திரம், சாரி இந்த பக்கம் இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன், அதாவது யூவி பியு யூவிக்கு சமன் என்று எழுதலாம். ஒரு கதை கிளியர் பண்ணி வடிவா எழுதுகிறோம். மார்க் பண்றேன், இந்த பியு யூவிக்கு சமன் என்று எழுதலாம். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒன்று என்ன செய்யலாம், நாங்கள் ஒருங்கிசைவு ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசை வந்து பார்த்தனாங்க, இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசை தண்டும் பார்த்தனாங்க, இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும். அதுலேருந்து என்ன சொல்லலாம், யூடியும் விடியும் சமன். அப்ப எங்களுக்கு இதுகளெல்லாம் தொடர்பு படுத்தேக்க தேவையான நிறுவலை நிறுவலாம். அதபடிய முதல்ல அந்த தேவையான பகுதியை மட்டும் கீறி எடுப்போம். ஓகே, ஸோ நான் இதை திருப்பி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எனக்கு தேவையான பகுதியை மட்டும் நாங்கள் கீறி எடுப்போம். எனக்கு இந்த பெரிய முக்கோணி தேவை, ஏனென்றா பிவி பிவி பிவிக்கும் யூடிக்கும் தொடர்பு கேட்டிருக்கபடியா இந்த பெரிய முக்கோணியை நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த முக்கோணி, அது மட்டுமில்லை இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கங்கள் சமன் என்று கொடுத்துருக்கு. அத்தோடு வேற என்ன தெரியும் எங்களுக்கு, இது இதுக்கு சமாந்திரம் என்று தெரியும். இந்த புள்ளி இதுல டி, இந்த புள்ளியில நாங்க என்ன சொல்லலாம், இந்த புள்ளி என்ன செய்து இந்த ரெண்டு பக்கத்தையும் சமன் என்று சொல்லுது விளங்குதோ. ஏன் என்று சொன்னா நாங்க பகுதி ஒன்றுல இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசை தண்டு காட்டினபடியா இந்த ரெண்டு பக்கங்களும் சமன். அப்ப அதையும் நான் இதுல குறிச்சு கொண்டேன். அது மட்டுமில்ல வேற என்ன குறிச்சு கொள்ளலாம், இந்த யூ யூ வந்து நடுப்புள்ளி. சரி, அப்ப யூ நடுப்புள்ளி என்றது எங்களுக்கு தெரியும், பி யூவும் பி யூ சமன் யூவி என்றும் தெரியும். ஓகே, அதை வச்சு கொள்ளுவோம். இப்ப நாங்கள் இந்த முக்கோணியை இதுல வெளியில எடுத்து நாங்க அதை பாவிச்சு நிறுவுவோம். சரியோ? ஓகே, இந்த முக்கோணியை நான் இதுல எடுத்துட்டேன். இப்ப நான் எல்லாத்தையும் ஒருக்கா லேபிள் பண்ணிடுவோம், பி இது ஆர் இது வி இங்க இருக்கு டி இது யு. சரி, ஓகே, ஐ திங்க் இந்த லைனை மிஸ் பண்ணிட்டோம், அதை கீறி விடுவோம், அது எஸ் ஓகே. இப்ப நாங்க இந்த நிறுவலை செய்வோம். இப்ப இந்த முக்கோணி பி பி ஆறில் என்ன எழுதலாம், என்ன சொல்லுவீங்க, நீங்க தொடங்கலாம். பிஆர் வந்து நீங்க சொல்லலாம் பி பியு சமன் யூவி நடுப்புள்ளி தேற்றத்தின் படி. அது விளங்குவோம் உங்களுக்கு என்னென்ன நடுப்புள்ளி தேற்றம் இங்க வருது. நீங்க பாருங்க, இந்த முக்கோணியில இந்த புள்ளி நடுப்புள்ளி, இது ரெண்டும் சமாந்திரம், ஆகவே இந்த புள்ளி நடுப்புள்ளியாகத்தானே இருக்க வேணும். அப்படி என்றா பியு யூவிக்கு சமன், அதுதான் நான் இதில் எழுதியிருக்கிறேன். சரி, ஓகே, அது மட்டுமில்லை வேற என்ன நாங்கள் எழுதலாம், யூடி டிவிக்கு சமன். அது எப்படி வருது, என்னண்டு யூடி
டிவிக்கு சமன் அதுக்கு நீங்க இந்த முக்கோணியை பாருங்க இங்க இதுல நாங்க நிறுவின நாங்கள் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசைமண்டு அப்ப அவை ஒருங்கிசைத்தால் என்ன சொல்லலாம் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்து ஆகவே இந்த நீளம் ஒத்த பக்கங்கள் சமன் யூடியும் டிவியும் சமனாக இருக்க வேண்டும் அதுதான் நாங்கள் இப்ப எழுதுவோம் யூடி சமன் டிவி அது என்ன காரணம் முக்கோணிகள் QUT ஒருங்கிசையும் முக்கோணி RVT2 அப்ப அதுதான் காரணம் யூடி டிவிக்கு சமனாயிருக்கிறது ஓகே அப்ப நீங்க என்ன அடுத்ததா எழுதலாம் யூவியை பற்றி அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க யூவி ஆகவே நாங்க என்ன சொல்லலாம் யூவி ஆனது 2 மடங்கு யூடி சரிதானே ஏனண்டா இத பாருங்க இது இதுக்கு சமன் ஆகவே இந்த முழு நீளம் 2 மடங்கு யூடி ஆகும் அதைத்தான் இதுல குறிச்சு ஓகே அப்ப நீங்க இதை கொண்டு போய் இதுல பிரதியிடக்கு என்ன வரும் உங்களுக்கு இப்ப நாங்க பிரதியிடுவோம் அப்ப என்ன வருது உங்களுக்கு பியு வந்து 2 மடங்கு யூடி அப்ப இது வந்து இதைத்தான் குறிக்கும் பியு ஏன்னா நான் என்ன செய்யறேன்னு இதை இதுல பிரதிவிடைக்க எனக்கு பியு ஆனது 2 மடங்கு யூடி என்று வருது ஆனா கேள்வி பியுவோ கேள்வி வந்து இப்ப என்ன பியு இல்ல கேள்வி வந்து பிவி இங்க இருக்கு இந்த முழு நீளத்தையும் கேட்டிருக்கு அப்ப நீங்க இந்த முழு நீளத்தையும் எப்படி எழுதலாம் பிவிய பிவி வந்து நாங்க எழுதலாம் பிவி வந்து 2 மடங்கு பியு என்று எழுதலாம் ஏன் நடுப்புள்ளி தேற்றம் என்ற யூ ஆனது நடுப்புள்ளி யூ வந்து நடுப்புள்ளி இந்த கோட்டு நடுப்புள்ளி தான் யூ ஆகவே நாங்க பிவிய 2 மடங்கு பியு என்று எழுதலாம் அப்ப நான் அதை எழுதி கொள்றோம் நீங்க நடுப்புள்ளி தேற்றத்தின் படி நாங்க ஆகவே அப்ப என்ன சொல்லலாம் கடைசியில பிவி வந்து பெண்ண 2 மடங்கு பியு பியு வந்து இங்க பாருங்க இதுல நான் பிரதியிடப்புறோம் பியு வந்து 2 மடங்கு யூ டி என்று தெரியும் இங்க இதுல இருக்குதானே பாருங்க 2 மடங்கு யூ டி என்று தெரியும் இப்ப நான் அதை பிரதியிட்டு எழுதுறேன் 4 UT அப்ப அதான் கேட்டிருக்கணும் பிவி ஆனது 4 மடங்கு யூ டி என்று நிறுவுறது இப்ப நீங்க இந்த பகுதியை பாத்தீங்கன்னா என்ன செய்திருக்கிறோம் இந்த நடுப்புள்ளி தேற்றத்தை முக்கோணிகள ஒருங்கிசைவை பாவித்து தான் இங்கேயும் நாங்க நிறுவி இருக்கிறோம் இப்ப முதல் என்ன செய்யறோம் இந்த பெரிய முக்கோணியில யூஆர் நடுப்புள்ளின்றத காட்டுறோம் ஓகே நடுப்புள்ளி தேற்றத்தின் படி எங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இதுக்கு சமன்ன்றது தெரியும் ஓகே அதுதான் இந்த முதலாவதா நாங்க சொல்லுறோம் அடுத்தது என்ன பாக்குறோம் அடுத்தது இந்த 2 முக்கோணியும் எடுக்கிறோம் இந்த 2 முக்கோணியும் எடுத்து நாங்க சொல்றோம் யூடி யூடி ஆனது டிவிக்கு சமன் ஏன் அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்து நாங்க முதல் பகுதியில காட்டியிருக்கோம் ஆகவே நான் அதை எழுதலாம் யூடி ஆனது டிவிக்கு சமன் என்று எழுதலாம் ஓகே நான் அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம் இதுல இருந்து நாங்கள் யூடி 2 UV 2 மடங்கு யூடி என்று காட்டுறோம் அங்க யூவி இருக்கு இங்க இருக்கு யூவி 2 மடங்கு யூடி அதே எழுதி பியு 2 மடங்கு யூடி என்று நாங்க இதுல பிரதிடுறோம் இதை கொண்டு அதுல பிரதி இடத்துல உங்களுக்கு பியு 2 மடங்கு யூடி ஆக வருது அத்தோடு இல்ல எங்களுக்கு பிவியும் இங்க பாருங்க பிவி இந்த பிவி 2 மடங்கு பியு அதையும் இதுல காட்டியிருக்கு எல்லாத்தையும் நீங்க சேர்க்கல இதையும் இதையும் சேர்த்து உங்களுக்கு கடைசி விட பிவி ஆனது 4 மடங்கு யூடி என்று காட்டக்கூடியதாக இருக்குது இப்ப இந்த தேவையான பகுதியை மட்டும் நீங்க எழுதி படத்துல நீங்க குறிச்சு கொண்டு என்ன இந்த கணக்குகளை செய்யலாம் அப்ப இந்த முதலாவது கணக்குல நீங்கள் ஒருங்கிசைவையும் நடுப்புள்ளி தேற்றத்தையும் சேர்த்து தான்
நிறுவக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளையால்? ஓகே. ஸோ நாங்கள் இதை இதோட முடிப்போம். இந்த பாடத்தை இதோட முடிச்சு கொண்டு அடுத்த கிழமை மற்ற ரெண்டு கணக்குகளையும் பார்ப்போம். ஓகே பிள்ளையால், தேங்க்யூ.